ஹலோ எவ்ரிவன். ஒரு சின்ன மாற்றம் நம்ம வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கு வந்து சக்தி கொண்டது. அந்த மாற்றம் என்னன்றத நம்ம தான் முடிவு பண்றோம். அது சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, அதுக்கு ஏற்படுற விளைவுகள் சரியான விளைவுகளா இருந்தாலும் சரி, தவறான விளைவுகளா இருந்தாலும் சரி, அதுக்கு முழுக்க முழுக்க நம்ம மட்டுமே தான் காரணமாகிறோம். சோ அந்த மாற்றம் நல்ல மாற்றமாக இருக்கணும், அந்த முடிவுகள் நல்ல முடிவுகளாக இருக்கணும். இந்த ஒரு தகவலோட இன்னைக்கு வீடியோல நம்ம என்டர் ஆகல. இன்னைக்கு வீடியோ முக்கியமா யாருக்கானதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இன்னும் ஒரு மாத காலத்துல 10th அண்ட் 12th போர்டு எக்ஸாம் ஃபேஸ் பண்ண போறவங்களா இருக்கட்டும், அண்ட் அதுக்கப்புறம் நீட் எக்ஸாம், கவுன்சிலிங், அந்த மாதிரி வந்து விஷயங்கள் அடுத்தடுத்து அடுத்து வந்து கொஞ்சம் பரபரப்பாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஒரு சின்ன டிப் தான் நான் இன்னைக்கு கொடுக்க போறேன். நான் அதை ஒரு சீரீஸா கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, நான் ஒரு 9 பாயிண்ட்ஸ் வந்து சொல்ல போறேன். இந்த 9 பாயிண்ட்ஸ் வந்து சும்மா அவங்க இவங்க சொன்னதெல்லாம் கிடையாது, சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ணப்பட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சக்சீட் பண்ணப்பட்ட ஒரு பாத், ஓகேங்களா? ஸ்டூடெண்ட் சக்சீட் பண்ணப்பட்ட ஒரு பாத் இந்த 9 டிப்ஸ்ன்றது. இந்த 9 டிப்ஸ் நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க இந்த 1 மந்த். அதுக்கப்புறமேட்டுக்கா எக்ஸாம்ல போனதுமே ஒரு படப்படப்பு வரும், கையெல்லாம் ஷிவர் ஆகும், நம்ம படிச்ச எல்லாமே நம்ம பிரெயினை விட்டு போயிட்டா மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? சோ அந்த ஒரு சிச்சுவேஷன்ல இருந்து நீங்க ஓவர் கம் பண்ணி வர்றதுக்காகவும் ஒரு குறிப்பிட்ட டிப்ஸ் வந்து நான் கொடுக்க போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இது தேவைப்படலன்னு நினைக்கிற ஏஜ் குரூப் பீப்புள் கண்டிப்பா நீங்களுமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. பிகாஸ் உங்களுக்கு இது தேவைப்படாம இருக்கலாம், அடுத்த தலைமுறை வந்து இந்தியாவுக்கு அடுத்த தலைமுறைக்கு வந்து இது கண்டிப்பா தேவை. சோ கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அந்த பசங்க படிக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் தட்ஸ் இட். நீங்க அதை பண்ணலன்னா பாக்குற ஒவ்வொருத்தரும் அட்லீஸ்ட் லைக் அண்ட் கமெண்ட் எதுனா ஒண்ணு நீங்க கொடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த வீடியோ தானாவே யூடியூப் சஜஷன்ல முன்னாடி வந்து கரெக்டான ஆடியன்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரீச் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பேரண்ட்ஸ் பாக்குறீங்கன்னா பேரண்ட்ஸ் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கண்டிப்பா இந்த வீடியோ காட்டுங்க. சோ ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நைட்ல படிக்கிற பழக்கம் வச்சுக்காதீங்க. பிகாஸ் வந்து நைட் ஸ்டடின்றது ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம். நைட்ன்றது ஸ்லீப்கான ஒரு பீரியட். இப்போ ரிசர்ச்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, நைட்ல தூங்குறதே கும் இருட்டு, அதாவது ஒரு மினிமம் வந்து ஒரு நைட் லேம்ப் கூட இல்லாம ஒரு கும் இருட்டுல தூங்கணும். அப்ப உடம்புல வந்து நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படுது. அந்த மாற்றங்கள் தான் மறுநாள் காலையில நம்ம ஆக்டிவா ஏஞ்சி நம்ம உடம்பு பழையபடி செயல்படுறதுக்கு யூஸ் பண்ணுது. நீங்க நைட் எல்லாம் கண்ணு முழிச்சிட்டு மறுநாள் காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், எக்ஸாம் போய் நீங்க கிராக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியாது. சோ நீங்க எக்ஸாம கிராக் பண்ணணும் நினைக்கிறீங்கன்னா இப்பல இருந்தே நைட் மினிமம் ஒரு 4 hours ஆவது தூங்குங்க. தூங்கிட்டு காலையில ஒரு 4 o'clock, சோ 3 o'clock ஆர் எல்ஸ் 4 o'clock, இந்த டைம் வந்து ஒரு பீக் டைம். நம்ம பிரெயின் வந்து அந்த அளவுக்கான ஒரு பவர் வந்து நம்ம பிரெயின்ல ஸ்டிமுலேட் ஆகும் பை இந்த 3 to 4 o'clock. 3 o'clock கஷ்டமா இருந்தா கூட 4 o'clock கண்டிப்பா வந்து அலாரம் வச்சு எழுந்துருங்க. அண்ட் இந்த அலாரம் விஷயத்துல நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிற விஷயம், 4 அலாரம் 5 அலாரம் வைக்கவே வைக்காதீங்க. பிகாஸ் அதுவே உங்களோட நெகட்டிவ் ஃபேக்டர். சிங்கிள் அலாரம், 4 மணிக்கு எழுந்திருக்க முடியல, ஜஸ்ட் 5 மணிக்கு ஒரே அலாரம் வைங்க. வெச்ச அலாரத்துல எழுந்திருக்கணும். அடுத்தடுத்து நீங்க போஸ்ட்போன் பண்ற விஷயம்ன்றது அப்பவே நீங்க வந்து முதல் தோல்வியை சந்திச்சிடுறீங்க. 5 மணிக்கு நான் எழுந்திருக்கணும்னா ஏஞ்சே ஆகணும், அதுதான் உங்களோட முதல் வெற்றி. இன்னைக்கு நான் ஏஞ்சிட்டேன், இது என்னோட முதல் வெற்றின்னு சொல்லிட்டு உங்களோட முதல் படி கெட்டது அங்கிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். சோ நைட்ல ஸ்டடி பண்ணாதீங்க. அதே மாதிரி உங்களோட ஃபர்ஸ்ட் அலாரம்ல எழுந்திருக்கிற பழக்கம், அந்த ஃபயர் உங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிரெயின் பத்தி தான். நம்ம பிரெயின் என்ன மாதிரி கேட்டீங்கன்னா, 2 மணி நேரத்துக்கு மேல எந்த ஒரு விஷயத்திலுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது, அதுவும் 8 செகண்டுக்கு மேல அட்டென்ஷனே நம்மளால கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. சோ இதுதான் நம்ம பிரெயினோட ஃபங்க்ஷன். இந்த பிரெயினை எப்போ வந்து ஒரு ரிட்டென்ஷன் என்ற ஃபேக்டரை கொண்டு வரும்னா, 30 மினிட்ஸ் நீங்க 30 நிமிஷம் நீங்க படிக்கிறீங்கன்னா 25 நிமிஷம் படிங்க, 5 நிமிஷம் பிளீஸ் பிரேக் தயவு செஞ்சு எடுத்துக்கோங்க. நீங்க வந்து எவ்வளவுதான் முக்கிய முக்கிய 2 மணி நேரம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிச்சாலும் டைவர்டே ஆகாமா அது உங்க பிரெயின்ல ரீடைன் ஆகாதுன்னு சொல்றாங்க. ஸ்மால் ஸ்மால் சங்க், அதாவது சின்ன சின்ன பிட்டா படிக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் போர்ஷனா 25 மினிட்ஸ் படிக்கணும், 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த ரெஸ்ட் எடுக்கிற நேரம் தயவு செஞ்சு போன் மாத்திரம் நோண்ட தேவையில்ல. பிகாஸ் போன் வந்து உங்களை கம்ப்ளீட்டா டைவர்ட் பண்ணி வேற பார்த்து கூட்டு போயிடும். யூ கேன் ஹாவ் லைக் ஸ்நாக்ஸ், தண்ணி குடிக்கலாம், ஒரு வாக் போயிட்டு வரலாம். 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் கூட போலாம் தாராளமா. வாக் போயிட்டு வந்து மறுபடியும் படிக்க உட்காருங்க, மறுபடியும் உங்க பிரெயின் வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து ஸ்டிமுலேட் ஆகி இருக்கும், ஃப்ரெஷ் எனர்ஜிஸ் இருக்கும். திரும்பி நீங்க படிக்கும்பொழுது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் கிராஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு. சோ செகண்ட் பாயிண்ட் வந்து ஒரு 30 மினிட்ஸ் இன்டர்வல்ல படிங்க, அதுல 25 மினிட்ஸ் படிங்க, 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. டூ திஸ் ரெகுலர்லி, பகல்ல இதை ட்ரை பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் தேர்ட் வந்து
நீங்க படிக்கிறதுல ஒரு பிளானிங் இருக்கணும். ஜென்ரலாவே பாருங்க, இப்போ டீச்சர்ஸ் வந்து அவ்வளோ கான்செப்ட நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது நம்மளால ஏன் டீச்சர்ஸ் மாதிரி போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல? அப்படி நம்ம டீச்சர்ஸ் மாதிரி போய் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதுன்னா அவங்க எப்படி எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கிறாங்களோ அந்த மாதிரியே நம்மளாலையும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியும் இல்லையா? எஸ், இதுதான் தேர்ட் பாயிண்ட், அதாவது குரூப் ஸ்டடிஸ் இதுக்கு பேரு. இப்போ சயின்டிபிக்கா இது எப்படி டெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா, குரூப் ஏ குரூப் பி, குரூப் ஏ வந்து எல்லாமே இண்டிவிஜுவலா படிக்கிறவங்க, குரூப் பி வந்து நாலு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க அவங்க ஒவ்வொரு டாபிக்க ஒவ்வொருத்துக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த வந்து எத்தி வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க நான் ட்ரை பண்ணும் பொழுது அந்த விஷயத்தை நீங்க ஆர்வமா கவனிப்பீங்க. நீங்க இன்னொருத்தருக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும்னு முற்படும் பொழுது நீங்க அந்த விஷயத்த அதிகமா கத்துப்பீங்க, ஆர்வமா கத்துப்பீங்க. கேட்கிற விஷயங்களும் உங்களுக்கு பிடிக்கும், நீங்க சொல்லிக் கொடுக்கறதும் உங்க மனசுல ஈஸியா பதியும். சோ இந்த ரெண்டு குரூப்க்கு காம்படிஷன் வச்சப்ப கூட குரூப் பி தான் ஜெயிச்சிருக்காங்க. சோ டிஸ்கஸ் பண்ணி படிங்க, குரூப் ஸ்டடி பண்ணி படிங்க, பட் டூ இட் எஃபெக்டிவ்லி. ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்க போறோம் நினைச்சிட்டு நீங்க படிக்கும் பொழுது உங்க பிரெயின் இன்னும் நல்லா ஆக்டிவேட் ஆகும். சோ இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டடி பிளேஸா. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அப்ப வந்து இப்ப இருக்க ஃபெசிலிட்டி மாதிரி உங்களுக்கு ஸ்டடி டேபிளோ எதுவுமே கிடையாது, ஜஸ்ட் வந்து ஒரு கம்பம், கம்பத்து கீழே உட்காந்து படிச்சாங்க, புரியுதுங்களா? நைட் லேம்ப்னு சொல்லுவாங்களே, இன்னைக்கு நமக்கு ஸ்ட்ரீட் லைட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்ட்ரீட் லைட் கீழே உட்காந்து தான் படிச்சாங்க. அதுதான் அவங்களோட ஸ்டடி பிளேஸ். அங்க உட்காந்து படிக்கிறது தான் அவங்களுக்கு அவங்களோட ஸ்டடி பிளேஸ். ஆனா இன்னைக்கு நமக்கு ஒரு டேபிள், ஒரு செட்டப் எல்லாமே இருக்குது. சோ அதையும் தாண்டி நம்ம என்ன பண்றோம்னா, போய் பெட்ல வந்து படுத்துக்கிட்டு படிக்கிறது, குப்பர வச்சு படுத்துக்கிட்டு படிக்கிறது. பெட் இஸ் ஃபார் ஸ்லீப்பிங், பெட்ன்றது தூங்குறதுக்கான ஒரு இடம், அங்க தூங்க தான் செய்யணும். நீங்க தரையில கூட உட்காந்து படிக்கலாம், தப்பே கிடையாது, பட் படிக்கிறதுக்குன்னு ஒரு யூனிக்கான இடம் இருக்கணும். அந்த இடத்துல நீங்க வேற எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸுமே பண்ணக்கூடாது, ஓகேங்களா? சோ வேற எந்த ஆக்டிவிட்டீஸும் பண்ணாம படிக்கிறதுக்குன்னு யூனிக்கா ஒரு பிளேஸ வச்சுக்கணும். இதுக்கு வந்து நீங்க ரொம்ப காஸ்ட்லியான டேபிள், டிசைன்டு டேபிள் இதெல்லாம் தேவையில்ல. ஒரு யூனிக் பிளேஸ், அந்த பிளேஸ்ல நீங்க சும்மா சும்மா ஏஞ்சி போகாத அளவுக்கு ஒரு பாட்டில்ல தண்ணியோ அரல்ஸ், உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படுற பொருளுங்க எல்லாத்தையுமே அந்த இடத்துல நீங்க கொண்டு வந்து வச்சுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உங்களுக்கு யூனிக்கா இருக்கிற ஒரு பிளேஸ் படிக்கிறதுக்கு. சோ ஃபிஃப்த் பாயிண்ட், ஒரு சிலருக்கு மியூசிக் கேட்டு படிக்கிற பழக்கம் இருக்கு. ஐ ஜென்ரலி நான் வந்து இதை சஜஸ்ட் பண்ண மாட்டேன், பட் ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னா, மியூசிக் கேட்டு படிக்கிறதுன்றது ஹைலி அந்த பசங்களுக்கு கிராஸ்பிங் பவரை அதிகமாக்கும். சோ என்ன மாதிரி மியூசிக்னா, நீங்க நினைக்கிற மாதிரி பிகில் படம் மியூசிக்கோ அரல்ஸ் நியூ ரிலீஸ் எந்த படம் மியூசிக்கும் கிடையாது. ரொம்ப மைல்டான கிளாசிக்கல் மியூசிக், லிரிக்ஸே இல்லாம வேர்ட்ஸே இல்லாம மியூசிக் வரும் இல்லையா, அந்த மாதிரி மியூசிக்கை நீங்க கேட்டுக்கின்னு படிக்கும் பொழுது உங்களோட கிராஸ்பிங் பவர் அதிகமாகும். அப்படி உங்களுக்கு மியூசிக் கேட்டு படிக்கிற பழக்கம் இருக்குன்னா, ஜஸ்ட் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கீழே வந்து நான் லிங்க் ப்ரொவைட் பண்றேன், அதை வேணா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, அதிக லைட்டிங், ஓகேங்களா? நீங்க படிக்கிற இடத்துல லைட்டிங் வந்து கொஞ்சம் பிரைட்டா இருக்கிற மாதிரி படிங்க. என்னன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நிறைய பிராக்டிஸ், இதை வந்து நம்ம ஸ்கூல்ஸ் வந்து நிறையவே பண்றாங்க. இப்ப நம்ம ஒரு விஷயம் வந்து பண்ண அந்த விஷயம் ஏதோ ஒரு டென்ஷன் நமக்கு மறந்தே போனாலும் இம்மீடியட்டா வந்து நமக்கு ரீகெயின் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்காக தான் நம்ம ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து திரும்ப 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 டெஸ்ட் வச்சு 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 நமக்கு பிராக்டிஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இஃப் அட் ஆல் நீங்க இந்த சப்ஜெக்ட ரொம்ப தரவா படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா, இந்த 1 மந்த்துமே வந்து நான் சொன்ன மாதிரி அந்த 25 மினிட்ஸ் கேப்ல திரும்ப திரும்ப பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்க என்ன படிச்சீங்களோ படிச்சதை பிராக்டிஸ் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட்ல படிக்கணும்னு நினைக்கிறவங்க, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி குரூப் ஸ்டடி பண்ண ட்ரை பண்ணுங்க, சோ தட் உங்களால எல்லா கான்செப்டையும் ஓரளவுக்காவது கவர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் போன், ஆஸ் யூஷுவல் நான் சொன்னது, போன் தயவு செஞ்சு எட்ட வச்சுக்கோங்க. போன் சோசியல் மீடியால கொஞ்ச நாளைக்கு இன்வால்வே ஆகாதீங்க. லைக் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வருது, அதை காட்டுறாங்கன்னா மட்டும் நீங்க பாத்துக்கலாம், அதுக்கும் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் நீங்க ஒதுக்கி பாத்துக்கோங்க. சோ போன் யூசேஜ கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி உங்களால யூஸ் பண்ண முடியலன்னா, ரேரா அதை யூஸ் பண்ணி தான் ஆகணும்னா, மினிமம் நீங்க படிக்கும்பொழுது நீங்க யூஸ் பண்ற போன்ல இந்த நோட்டிபிகேஷன்ஸ், லைக் அந்த கேம்கான நோட்டிபிகேஷன் எல்லாம் வரும் இல்லையா, மெசேஜ் நோட்டிபிகேஷன்ஸ்ல, அது எல்லாமே நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? சோ படிக்கும்போது டைவர்ட் ஆகாம படிக்கிறதுக்காக இதை வந்து என்ன சொல்றது, இ ஃபாஸ்டிங்னு சொல்லுவாங்க. ஃபாஸ்டிங்னா என்ன, ஒரு விஷயங்கள்ல நம்ம செய்யாம இருக்கிறது, சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் ஃபாஸ்டிங். சோ மொபைல் ஃபாஸ்டிங்ன்றது இதை நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறது, எஸ்பெஷலி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இந்த 1 மந்த் யூஸ் பண்ணாதீங்க, பிகாஸ் நிறைய பேர் டைவர்ட் பண்றாங்க, பயம் காட்டுறாங்க. சோ அது தேவையில்ல. நெக்ஸ்ட் வந்து, யாரெல்லாம் நெகட்டிவா பேசுறாங்களோ அந்த மாதிரி பீப்புள
தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவங்களால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது ஃப்ரெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். லைக் வந்து அவங்க உங்களை வந்து படிக்கவே விட மாட்டாங்க. அப்படியே நீங்க வந்து படிக்கிறீங்கன்னா கூட உங்களை வந்து என்னப்பா படிச்சிட்டியா, என்னம்மா படிச்சிட்டியா, நான் படிக்கவே இல்லை, நான் எதுவுமே பண்ணல அப்படி சொல்லிட்டு அவங்க நல்லா தான் படிச்சுட்டு இருப்பாங்க. உங்களை டிமோட்டிவேட் பண்ணுவாங்க, நான் என்ன பண்ண போறேனே தெரியல, பயமா இருக்குன்ட்டு உங்களை பயம் காட்டுவாங்க. சோ அந்த மாதிரி பீப்புள் உங்களை சுத்தி இருக்கிறாங்க, லைக் இல்ல சொந்தக்காரங்களே இருப்பாங்க, என்ன இவன் இப்படி எல்லாம் படிக்கிறான், இப்படி எல்லாம் படிச்சா இவன் என்ன பண்ணுவான் அப்படி கேக்குறவங்களும் இருப்பாங்க. அந்த மாதிரி உங்களை யாருனா கேக்குறாங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அவாய்ட் பண்ணி தவிர்த்து எட்ட நில்லுங்க. அவங்களால உங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களை உங்க பேரண்ட்ஸ் எந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்றாங்களோ அந்த அளவுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. அதுதான் லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு கை கொடுக்கும். சோ இதுதான் அந்த 9 டிப்ஸ். சோ எஸ், அந்த 9 டிப்ஸ் வந்து முடிஞ்சிச்சு. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஓகே இந்த 9 விஷயங்களையும் நான் வந்து இந்த 1 மாசம் ஃபுல்லா ஃபாலோ பண்ணி முடிச்சிட்டேன். இருந்தாலும் எக்ஸாம் ஹால் போயிட்டு எனக்கு ரொம்ப படபடன் ஆகுது, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குது, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. சோ இத வந்து நம்ம அவாய்டே பண்ண முடியாது. என்ன ரீசன் சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 10th தான் உன்னோட லைஃப், 12th தான் உன்னோட லைஃப், காலேஜ் தான் உன்னோட லைஃப், வேலை தான் உன்னோட லைஃப்ன்ட்டு ஒவ்வொரு கட்டத்திலயுமே நம்மள பயம் காட்டி வளர்த்து வளர்த்து பழகி விட்டுட்டாங்க. சோ அதுல இருந்து நம்ம வெளியே வர்றதுன்றது உண்மையிலே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சோ அந்த ஒரு பயம் ஏற்படும் பொழுது நீங்க பண்ண வேண்டிய ஒரு சின்ன வேலை, ஒரு சின்ன எக்ஸசைஸ் இல்ல ஒரு டிப்புன்னு வச்சுக்கோங்க. இத இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. லைக் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க செய்யக்கூடாததை நான் சொல்லிடுறேன். போயிட்டு அங்க உட்காந்துட்டு இந்த மாதிரி கைகளை வந்து இறுக்கமா பண்ணாதீங்க. லைக் இப்படி பண்றது இப்படி பண்றது, உங்க மசில்ஸ் வந்து நீங்க டைட் பண்ணாதீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இந்த மாதிரி உங்க மசில்ஸ் டைட் பண்றது, காலால அழுத்தி ஒரு ப்ரெஷர் கொடுக்கறது, இது எதுவுமே பண்ணாதீங்க. பிகாஸ் இது எல்லாமே உங்க உடம்ப வந்து இன்னும் ப்ரெஷரைஸ்ட் ஆகும், இருக்கிற சுச்சுவேஷன்ல இன்னும் அதிகமாக்கி விட்டுடும். சோ தயவு செஞ்சு இது எதுவும் பண்ணாதீங்க. நீங்க போயிட்டு பண்ண வேண்டிய ஒரே விஷயம், உங்களோட ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி அமைதியா வச்சுக்கிட்டு நான் சொல்ற நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க, 4, 7, 8. ஓகே, இது ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ். இது ஆக்சுவலி ப்ரூவன். பெரிய 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 ஆளுங்க, நம்ம இன்னைக்கு பெரிய ஆளுங்கன்னு யாரு சொல்றோம், எக்ஸ்பயர்ட் டாக்டர் APJ அப்துல் கலாமாக இருக்கட்டும், அரல்ஸ் வந்து இப்போ வாழ்ந்துட்டு இருக்க பில்கேட்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க ஃபாலோ பண்ண ஒரு மெத்தடாலஜி இது. 4, 7, 8 இதனோட பிரீத்திங் பிரின்சிபிள். ஓகே, ஃபர்ஸ்ட் 4, அதாவது 1, 2, 3, 4. சோ நான் 1 சொல்லும் பொழுது மூச்சை வந்து நீங்க உள்ள இழுக்க ஆரம்பிச்சிடணும். 4 சொல்லி முடிக்கும் பொழுது உங்க மூச்சை நீங்க உள்ள சஸ்டெயின் பண்ணணும். அப்பல இருந்து நான் மறுபடியும் 1 to 7 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவேன். அந்த 1 to 7 வரைக்கும் நீங்க இன்ஹேல் பண்ணீங்க இல்லையா, அந்த மூச்சை வந்து தம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்க வந்து அந்த 7 seconds வந்து நீங்க ஹோல்ட் பண்ணணும் அந்த மூச்சை உள்ள இருக்க. நெக்ஸ்ட் கவுண்ட் 1 to 8 வரைக்கும் கவுண்ட் பண்ணுவேன். அப்போ 1 நான் ஸ்டார்ட் பண்ணதுமே நீங்க உங்க மூச்சை வந்து பொறுமையா ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இது வந்து ஒரு சிம்பிள் மெடிடேஷன் டெக்னிக். ஓகே, ஒரு சிம்பிள் மெடிடேஷன் டெக்னிக். இதை வந்து நீங்க பேனிக்கா இருக்கிற சுச்சுவேஷன், எதையாவது பார்த்து பயந்துட்டீங்க அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா 99% உங்களோட ஸ்ட்ரெஸ் ரிலீவ் ஆகும். இதனோட கான்செப்டே உடம்புல இருக்க கார்பன் டை ஆக்சைடு CO2, ஓகேவா, அந்த எக்ஸஸ் ஆப் CO2 வெளியே தள்ளிட்டு உள்ள ஆக்சிஜன் அனுப்பி அந்த ஆக்சிஜன் நம்ம உடம்ப வந்து நரிஷ் பண்ணுது, நம்ம பிரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணுது. ஆப்வியஸா உங்க பிரெயின் ஃப்ரெஷ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எதுவுமே மறக்க போறதில்ல, நீங்க மறந்த விஷயங்களும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். இதுதான் வந்து நீங்க எக்ஸாம் ஹால்ல பண்ண போற ஒரு விஷயம். லெட் அஸ் ஸ்டார்ட் தி எக்ஸசைஸ். எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெடி, இன்ஹேல், 1, 2, 3, 4, ஹோல்ட், 1, 2, 3, 4, 5, 6, 7, எக்ஸேல், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அவ்வளவுதான், ரிலாக்ஸ் முடிஞ்சிச்சு. உங்க உடம்பு ரிலாக்ஸ் ஆயாச்சு, உங்க பிரெயின் ரிலாக்ஸ் ஆயாச்சு, எவ்ரி திங் இஸ் செட்டில்டா, நீங்க சூப்பர்பா எக்ஸாம் எழுத போறீங்க, எவ்ரி திங் இஸ் பர்ஃபெக்ட் பக்கா. ஓகே, அண்ட் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த 9 points நான் சொல்ல மறந்த ஒரு விஷயம், படிக்கும் பொழுது பிளீஸ் யூஸ் யுவர் ஹைலைட்டர். ஹைலைட் தெரியுமா, சோ ஹைலைட் பண்ணி பண்ணி நீங்க வச்சுக்கோங்க. சோ தட் லாஸ்ட் மினிட்ல உங்களுக்கு மொத்த புக்கையும் ரெஃபரன்ஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு அது கஷ்டமாக தெரியும். லாஸ்ட் மினிட்ல ஃபர்ஸ்ட் படிக்க கூடாது. லாஸ்ட் மினிட் நான் சொல்றது, அன்னைக்கு காலையில நீங்க வந்து உங்க புக்ஸ்ல எல்லா போர்ஷன்ஸையும் படிக்கிறதை விட எது எதெல்லாம் ஹைலைட்டடோ அதை நீங்க திருப்பி திருப்பி பாத்தீங்கன்னா திருப்பி பார்க்கும்பொழுது உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும். ஈஸியா உங்களோட பிரெயின் வந்து அந்த ஹைலைட் ஆகி இருக்கு இல்லையா, எஸ்பெஷலி தட்டா
லெமன் கலர், எல்லோ கலர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்க. அது வந்து பிரெயினுக்கு ரொம்ப அட்ராக்டிவான ஒரு கலரும் கூட, எல்லோ கலர் ரெட் கலரா, ஸோ தட் அது உங்க பிரெயின்ல வந்து நல்லா பதியும். அண்ட் அதையும் மீறி, இந்த டெக்னிக்கையும் மீறி, மிடில் ஆஃப் தி எக்ஸாம் நீங்க மறந்துட்டீங்கன்னா மறுபடியும் இந்த ஒரு பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணி பாருங்க. அந்த பிரீத்திங் எக்ஸசைஸையும் தாண்டி உங்களுக்கு ஞாபகம் இல்லைனா நீங்க ஹைலைட் பண்ணி படிக்கிறீங்க இல்லையா, அந்த பழக்கம் உடையவங்களா இருந்தீங்கன்னா ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், உங்க கண்களை மூடி நம்ம எதை மறந்தோமோ அதனோட லிங்க் அட்லீஸ்ட் ஒரு வேர்டாவது ஞாபகம் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு உங்க ஐஸ க்ளோஸ் பண்ணி உங்க புக்கை வந்து உங்க கண் எதிரில் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. அந்த பேஜை நீங்க ரெப்ளிகேட் பண்ண வரும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும். இது வந்து எந்த அளவுக்கு சயின்டிபிகலி ப்ரூவன்னா, நாங்க வந்து 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் பேக் எங்களோட ஸ்கூல் டேஸ்ல படிக்கும் பொழுதே எங்களுக்கு வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. ஸோ அப்பல இருந்து இட் இஸ் அ ப்ரூவன் மெத்தட், யூஸ் யுவர் ஹைலைட்டர், ஹைலைட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணி உங்களுக்கு கடைசி மினிட்ல நீங்க படிச்சது ஞாபகம் இல்ல, ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ், கண்களை மூடி அந்த ஒரு பர்டிகுலர் திங்க வந்து புக் ஆர் சிலபஸ் ஞாபகம் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா ஞாபகம் வரும். நீட் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, இன்னும் எவ்வளவு பெரிய பெரிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் வந்தாலுமே சரி, கண்டிப்பா நம்ம வந்து அதை சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணி காட்ட முடியும். எல்லா ஸ்டேஜ்லயுமே வெற்றின்ற கனி நம்ம பண உறுதியால மட்டுமே நமக்கு கிடைக்கும். யாரோ ஒருத்தவங்க வந்து நான் நீட் கொண்டு வந்துட்டே என்னால சக்சீட் பண்ண முடியாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது. நீட் வந்தாலும் சரி, அதை விட டஃபஸ்ட் எக்ஸாம் வந்தாலுமே சரி, நம்ம அதை சக்சீட் பண்ணி காட்டுவோன்ற உறுதிமொழியை எடுத்துக்கிட்டு இந்த ஒரு மாதம் சொன்ன உபயோகமான டிப்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் ஒவ்வொரு யூனிக், உங்களுக்கு இது செட் ஆகும்னா இதை ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு செட் ஆகாதுன்னு தோணுச்சுன்னா உங்களுக்குன்னு உரிய ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. பட் இது எல்லாமே சயின்டிபிகலி ப்ரூவன் மெத்தட்ஸ். ஆல் த வெரி பெஸ்ட். எக்ஸாம்ஸ் எழுத போற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே ஆல் த வெரி வெரி பெஸ்ட். அண்ட் பேரண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன அட்வைஸ், உங்க பிள்ளைகளை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மோட்டிவேட் பண்ணுங்க. இந்த லாஸ்ட் மினிட்ல உங்களை விட யாரோட ஒரு மோட்டிவேஷனுமே அவங்க லைஃப்ல கொண்டு வர முடியாது. ஒரு குட்டி கதையில நான் முடிச்சிடுறேன். அப்துல் கலாம் அவங்கள பத்தி ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. அப்துல் கலாம் நீங்க எல்லாம் எப்படி நினைச்சிருப்பீங்க, அவர் ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட், அப்படி எல்லாம் கிடையாது. அப்துல் கலாம்ன்றவர் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், ஆனா அவங்களோட டீச்சர் அவங்களுக்கு அவர் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ன்றதையே காட்டாம நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ன்ற மாதிரி ஒரு பிரிட்டன்ஷனை கொடுத்து, ஒரு பிரிட்டன்டிங் நம்ம வந்து உருவாக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உருவாக்குதல உருவாக்கி அவர் நல்லா படிப்பாருன்ற செல்ஃப் கான்பிடன்ஸை அவருக்குள்ளேயே வளர்த்து விட்டவங்க அந்த காலத்து டீச்சர்ஸ். இப்ப இருக்க டீச்சர்ஸ் கிட்டயும் நாங்க அதை தான் எதிர்பார்க்கிறோம். வீக் ஸ்டூடெண்ட்ஸ், டல் ஸ்டூடெண்ட்ஸ் எதையுமே பிரிக்காதீங்க, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஈக்குவல். அப்படியே அவங்களுக்கு அந்த இன்டெலக்சுவல் லெவலோ அந்த இன்டெலிஜென்ஸ் லெவலோ கம்மியா இருக்குனாலும் அதை நம்ம பிரிச்சு கண்டிப்பா காட்டவே கூடாது. அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் வந்து டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமா, அவருக்கு கைடன்ஸா இருந்த டீச்சர்ஸும் தான். சோ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு டீச்சர்ஸா இருக்கட்டும் சரி, பேரண்ட்ஸாக இருக்கட்டும் சரி, பேரண்ட்ஸ் மேலதான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. பேரண்ட்ஸ் நீங்க மோட்டிவேட் பண்ணுங்க, ஸ்கூல்ஸ் கிட்ட டீச்சர்ஸ் கிட்ட நம்ம இதை எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. சோ பேரண்ட்ஸ் பிளீஸ் யூ கைட், யூ மோட்டிவேட், ஏன்னா அது உங்களுடைய குழந்தை, உங்களோட குழந்தையோட வாழ்க்கை. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் உங்க எல்லாருக்குமே ரொம்ப ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பா யூ ஆர் கோயிங் டு கிராக் யுவர் எக்ஸாம்ஸ், அது நீட்டா இருந்தாலும் சரி, உங்களோட போர்டு எக்ஸாம்ஸா இருந்தாலும் சரி. தேங்க்யூ.